வாங்க. வணக்கம். வண்டி படிக்கணும்னு சொல்லி நம்மகிட்ட விசாரிச்சிருக்கீங்க. அப்போ நாங்கள் நம்ம டிரைவிங் ஸ்கூலில், இந்தியன் டிரைவிங் ஸ்கூலில் நாங்கள் என்ன சொல்லிக் கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதுக்காக இந்த வீடியோ. மொத்தம் 12 நாள் தான் கிளாஸு. அந்த 12 நாள் கிளாஸில் என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். பாருங்கள், ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பாருங்கள். எல்லாம் எவ்வளோ நேரம், எவ்வளோ டைம், என்ன அடுத்தது இத்தனை கிலோமீட்ரு, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. நான் கொடுக்குற இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மாதிரி டைம்லாம் கேட்கவும் முடியாது, கிலோமீட்டர் கேட்க முடியாது. ஆனால் நாங்கள் என்ன சொல்லிக் கொடுக்கோங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சேரணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. வீடியோ பாருங்கள். முதல் நாள் சாலையில் நேராக வாகனத்தை செலுத்துதல், 20 கிலோமீட்டர் வேகத்தை பராமரித்தல், ஆக்சிடென்ட் பற்றி தெரிந்து கொள்ளுதல், இதுவே முதல் நாள் பயிற்சியாக இருக்கும். முதல் நாள் ஆக்சிலேட்டர் மட்டும் பயிற்சி எடுக்க வேண்டும். இரண்டாவது நாள் ஸ்டீரிங் பற்றி பயிற்சி எடுப்போம். இது முதல் வகுப்பு. கை கிராஸ் ஆக கூடாது. திரும்ப ரைட்டில் அரசு திரும்பிடும் நல்லா திரும்பிக்கிட்டோம். அங்கே திரும்பிக்கிட்டோம். திரும்ப அப்புறம் அவசரப்படக்கூடாது. ஆ, இப்போ சுத்து சுத்து மெதுவா. மூணு சுத்துனா 1, 2, 3 ஒன்றுனா நேரடி 1, 2, 3 ரொம்ப முன்னாடி போட்டோம். சுத்து ஒப்போ ரைட்டுக்கு மெதுவாக சுத்து மெதுவாக சுத்து சுத்து 1, 2 போதும் அப்படி வச்சுக்கோ. கொஞ்சம் நல்லா திரும்பிட்டோம். ஆ, எடு மெதுவாடு. 1 கடை சுத்து இப்போ கொஞ்சம் பொறுத்தடு. ஆ, எடு 9, 3 போட்டோம். இப்போ லெஃப்ட் திரும்ப வச்சியா ஆன் வச்சு நல்லா லெஃப்ட் 3 சுற்றி மெதுவாக சுத்து சுத்து 1, 2 நேரடி அப்படியே 1 ஆசை கூட இல்லையா சார் 2 ஆசை கூட அப்படியே மூணு வச்சு எடுத்துரு 9, 3 ஏஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ரைட் போஸ்ட் இந்த மண் தரத்துலேயே பண்ணலாம். பண்ண 2 சுற்றி மெதுவாக சுற்றி போகுது 1, 2 போதும் அப்படியே எடு. ஒரு சுற்றி எடுத்துரு ரிட்டன் எடுத்துரு எடுத்து 2 சுற்றி மெதுவாக எடு எடு போதும். ரைட்டில் மறுபடியும் ஒரு சுற்று பண்ணுறோம். முதல்ல நினச்சினோம் ஹேண்ட் பிரேக் எடுக்கணும். எடுங்க. இல்லை 4 பேர்ட்டு மேலே தூக்கி அங்கே கேட்கணும். அப்புறம் கியர் மாற்றணும். 1 கால் எங்கே வரணும் சத்தமாக சொல்லுங்கள். கால் எங்கே வரணும்? 1 ஆ, கை 1 பண்ணணும்னா 2 ஆ, 3 கியர் மாற்றணும். ஆ, இப்போ எந்த கியர் போடணும்? ஆ, ஃபஸ்ட் கியர் மூவிங் கியர். மூவிங் கியர் கிளச்சை ஃபுல்லாக விடக்கூடாது. பாதி கிளச்சை விட்டு என்ன வண்டி மூவ் ஆன அப்புறம் மீதி கிளச்சை விடணும். பாதி கிளச்சை நைஸாக விடுங்க. ஸ்டீரிங் கை வச்சுங்க.
அவ்வளோதான், முடிஞ்ச இல்லை முடிஞ்ச உடனே சீன் கழிச்சோம், பாதி கழிச்சு அவ்வளோ ஃபுல்லாக விடக்கூடாது. மூவிங் பாயிண்ட், மூவிங் பாயிண்ட் இருந்தால் அதில் காலை கழிச்சு பிடிச்சிக்கணும், விடக்கூடாது. வண்டி நல்லா மூவ் ஆகிட்டா, மூவ் ஆகிட்ட உடனே இப்போ கழிச்சு ஃபுல்லாக விட்டுருந்தான். இனிமேல் ஆசை கொடுங்க, ஆசை கொடுத்தா லைட்டில் அடிங்க போட்டோம். ஒன் டூ, அவ்வளோதான். ஆசை லேசாக டச் பண்ணால் போதும்னா வண்டிக்கு போயிடக்கூடாது. அப்படி விலைக்கு போங்க, விலைக்கு போங்க. போட்டோம் போட்டோம், ரொம்ப அழ வேண்டாம், லேசாக போட்டோம், அவ்வளோதான் போட்டோம் போட்டோம். நேரம் பிடிச்சிக்கோ, நேரம் எடுக்கும் ராசா போதா, இன்னும் கொஞ்சம் ரைட்டில் எடுக்கும், இன்னும் கொஞ்சம் ரைட்டில் எடுக்கும். ஒன் டூ, வண்டிக்கு போது பாருங்க, வண்டிக்கு போது பாருங்க. பார்த்துங்க, ஒன் டூ, முன்னாடி முன்னாடி. எவ்வளோ நேரம் அடுத்த முடித்தீங்கள, அடுத்த கொடுத்தா ஃபஸ்ட்டு கேர்லாம். விட்டுருங்க, போட்டோம் போட்டோம், அழுத்தம் கொடுக்கூடாது, போட்டோம் போட்டோம் போட்டோம், ஸ்பீடு குறைஞ்சிட்டு போட்டோம். இப்போ எந்த கேர் போட்டிருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒன் டூ, இவ்வளோ ஸ்பீடு போகக்கூடாது, கண்ட்ரோல் பண்ண முடியல. போடுங்க போகிறதே, பாருங்கள் வண்டி எங்கே போய் பாருங்க, போடுங்க. ஏன் பண்ணலாம், கையை அப்படி வச்சுட்டு நீங்கள் லேட் ஆயிருப்பா, கையை அதில் வச்சுட்டே கூடாது. குக் டக்குன்னு கீரை போட்டு அங்கே போயிடணும், உனக்கு ஸ்டீரிங் தான் கிடைக்க மாட்டேங்கி, அப்போ ஸ்டீரிங் தான் அதிகமாக கண்ட்ரோல் பண்ணணும். பாருங்கள் 30 குறைய பாருங்க, 30 போங்க, வெளியே போங்க, கோட்டுக்குள்ளே வாங்க. கோடை இந்த பக்கம் கொண்டாங்க, கோடை இந்த பக்கம் கண்ணாடி கொண்டாங்க, போட்டோம். இன்னும் கொஞ்சம் கண்ணாடிக்கு வரணும், கோடு இன்னும் வரல, இன்னும் வருதாப்போ. அப்போ உனக்கு இன்னும் கண்ணாடி ஒட்டி போங்க, அதை ஒட்டி போங்க, நேரம் பிடிங்க. இது வந்து அதிகமாக திருப்பீங்க, அதை வெளியே போது பாருங்க, போட்டோம் போட்டோம் போட்டோம். இப்போ கட்டா போதா, கட்ட முடியுதா இல்லையா, இது கஷ்டமாக இருக்கு. அப்போ ஏன் கஷ்டப்படுதிய, நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணால் போதும், காலை பிரேக்கில் வைங்க, 30 கொண்டு வாங்க, பிரேக் வைங்க லேசாக. ரொம்ப உடனே திருப்பிட பாருங்க, உடனே திருப்பிங்க பாருங்க, நேரடுங்க, கிராஸாக போகுது பாருங்க, எங்கே கிராஸாக போகுது, நேராக வரட்டும். கிளச் அமைங்க, 30 வந்துச்சு அதில் கிளச்சு, உடனே அடுத்து பிரேக்கு, பிரேக்கு கை வரக்கூடாது, கையை முதல்ல எடுக்கக்கூடாது சீரிங்லேருந்து, கடைசி தான் எடுக்கணும், நியூட்ரல் எடுத்துங்க, கையை எடுத்துங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கையை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பட்டு பட்டுன்னு எடுக்க போ. ஏன்னா ஒரு 5 நாளுக்குள்ளே வீடியோ பார்த்தீங்களா, சரி அடுத்து கியர் மாத்திர வீடியோ, 6வது நாள் கியர் மாத்திர வீடியோ, அடுத்தால 9வது நாள் ரிவர்ஸ் கியர் வீடியோ, இப்படி 3 பார்ட்டாக பிரித்து தான் கொடுக்குறோம். சரியா, வீடியோ தெளிவாக திரும்ப திரும்ப பார்க்கணும். இதில் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கோம், நம்ம யூடியூப் சேனலில் எல்லாம் ப்ரீஃபாக தெளிவாக கொடுத்துருக்கோம். அதனால் இந்த வீடியோ பார்த்தா காணாது, அந்த வீடியோவில் ஒவ்வொன்றும் தெளிவாக பார்த்து பயிற்சி நல்லபடியாக முடிங்க, ஓகேவா. ஹலோ ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம், நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, தொடர்ந்து வீடியோ பாருங்கள். எந்த கியர் போடணும், போடு, போடும்போது என்ன செய்யணும், கால்ட்டு அமைச்சிருக்கியா, சரி போடு. நான் கிளச்சை பிடிக்கல, கால் வெயிட் உனக்கு இருக்கா இல்லையா, பிடிச்சிக்க இல்லையா, பிடிச்சிக்கோ, ஃபுல்லாக விடாதா, பிரேக்கில் கால் வைக்கணும், பிரேக் மீக்கூடாது, சரியா. ஆசிலேட்டரு உண்டா கிடையாதா, கிடையாது, ரிவர்ஸ் கியர் ஆசிலேட்டரு கிடையாது கிடையாது. எங்கே பார்க்கணும், பின்னாடி வண்டி வருதான், எங்கே பார்க்கணும், மத்தியில் உள்ள மிரர், வேகமாக போகுது பாரு, அப்போ என்ன செய்யணும், ஓடக்கூடாது ஓடக்கூடாது ஓடக்கூடாது, இடைவெளி தெரியுதா இல்லையா, வண்டிக்கும் இட இதுக்கும் இடையில எவ்வளோ இடைவெளி இருக்கு, 2 அடி தானே, அது குறையக்கூடாது. நாட்டு மிரர் பார்க்கியா, தலையை உருட்டிலையே, எந்த மிரர் பார்க்க, லெவல் பார்க்குறதுக்கு எந்த மிரர் பார்க்கணும், கஷ்டமாக இருக்கு, ஒரு பேச எடுக்க போகிறேன், அப்போ எங்கே பார்க்கணும், எங்கே பார்க்கணும், வெளியே எட்டி பார்க்கணும், 12:30 நல்லா கண்ணாடி பார்க்கக்கூடாது, வெளியே ரோடை எட்டி பார்க்கணும், வேகமாக போகக்கூடாதுன்னா, வேகமாக போனால் யோசிக்க முடியாது, போட்டோம் மெதுவாக போட்டோம். பிரச்சனை நீ மிச்சிருக்கா, நான் மிச்சிக்கணா, சுற்றி பார்ப்போம், சுற்று
ஒன்று வண்டி நகட்டிக்கிட்டேன் சொத்து போதும். ஏன்னா அட்வான்ஸாக சுற்றியாச்சுன்னா அப்போ லேட்டாக அதெல்லாம் முடிச்சு தந்துச்சு. இப்போ எங்கே பார்க்கணும், லெஃப்ட் மிரரில் சைடு ரோடு தெரியுதான் பார்க்கணும்ண்ணா, சைடு ரோடு தெரியுதா? ம், ஒரு சுத்தடு. ஏய் எங்கே மாத்திர, ம், எங்கே பார்க்கணும், அதான் கண் பாரு உருட்டின விடுதான் நேரம் வந்துட்டா. லெஃப்ட்டில் பாரு எடு, லெஃப்ட் ரோடு எண்டோ காணற சுற்றுங்க, விரும்பி சுத்துங்க, வண்டி நாட்டி சுத்துங்க, விரும்பி சுத்துங்க, விரும்பி சுத்துங்க, சுற்றுங்க விரும்பு. இப்போ எங்கே பார்க்கணும், தலையை உருட்டக்கூடாது, எங்கே பார்க்கணும், சைடு தெரியட்டு, ஒன்று ஒன்றா எடுங்கண்ணா, ஆசைப்பட்டுடக்கூடாது, நல்லா வரட்டும், நல்லா வரட்டும், வந்துட்டா எடுங்க, மெதுவாக எடுங்க, வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. ஆ, ரெண்டாக எடுங்க, ஆ, இப்போ மூணு எடுத்துங்க, நேரம் வந்துட்டு எடுத்துங்க, ஆ, ஒம்பது மூணு கை வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு எங்கே லெஃப்ட் தான் போகுது, அப்புறம் லேஸ் ரைட் அட்ஜஸ்ட் பண்ணி, ஆ, கிளச்சும் பிரேக்கும் மிதிச்சு நிப்பாட்டிங்க, நிப்பாட்டியாச்சா, கியர் நியூட்ரல் பண்ணுங்க, நல்ல ஓடணும், செடி ஒட்டியவா, ம், எடுத்துக்கோ, இப்போ கிளச்சும் பிரேக்கும் மிதிச்சு நிப்பாட்டேன், நிப்பாட்டியாச்சா, ஆனால் கியர் ஹேண்ட் பிரேக் பிரேக் விட்டு போகிற வண்டி நிற்க பாரு, நிற்கலை அப்போ ஹேண்ட் பிரேக் போடு, பட்டன் பிடிக்காமல் போடு, பட்டன் பிடிக்காம போடு, கூட வந்து போடு, பிரேக் விட்டு பாரு, ம், கால் ஹாஸ்டல் வச்சு பிரேக் எடுத்து கால் எடுத்து வச்சு வண்டி போகும்போது ஒன்று கொஞ்சம் பிரேக் போடுது. இப்போ ஹேண்ட் பிரேக்கில் இருக்குது, ஃபஸ்ட் கியரில் இருக்குது, கிளச்சை நல்லா மீச்சிருக்கேன், ஹாஸ்டலில் கால் வச்சுருக்கேன், கை எங்கே வச்சுருக்கேன், நல்லா கை வச்சுருக்கேன், சரியா, மட்டும் நைஸாக விடு, பாதி கிளச்ச விடு, இன்ஜின் சவுண்ட் மாறும், நைஸாக கிளச்ச விடு, இன்ஜின் சவுண்ட் மாறுற கவனி, மெதுவாக நைஸாக விடு, சவுண்ட் மாறணும்னு சொல்லு, மாறிட்டா இப்போ காலை ஆசைக்கூடாது, ஆசை கொடுக்க ஆரம்பிச்சு, ஆசை கொடு, ஆமாம், உனக்கு மட்டும் சத்தம் கேட்கணும், அப்படியே கொடுத்துட்டே இருக்கீங்களா, கட் பண்ணாத வேலை, கட் பண்ணாதங்களா, அப்படியே கொடுத்துட்டே இருக்கு, பரவாயில்ல, இந்த ஹேண்ட் பிரேக் எடுத்து விடு, ஆசை கொடுத்துக்கிட்டேன், ஹேண்ட் பிரேக் எடு, எடுத்து விடு, ம், மேலே தூக்கி, ஆ, எடு, முன்னாடி போதா, அவ்வளோ என்ன என்ன சொல்லி கொடுக்க, நல்லா பார்த்துட்டிங்களா, பார்த்துருப்பீங்க, டிரைவிங் நல்லா உருப்படியாக கற்றுக்கிட்டால் உங்கள் லைஃபே டபுள், நாங்கள் அதை மனசில் வச்சு உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்கணும், நீங்கள் 12 நாள் கிளாஸுங்கிறது நீங்கள் 8-9 நாளாக முடிச்சிங்க அப்படின்னா ஸ்பெஷல் ட்ரைனிங்னு ஒன்று இருக்குது, அது இந்த மாதிரி ப்ளேலிஸ்ட்டில் வீடியோவில் கிடக்கும் பாருங்கள், அந்த ஸ்பெஷல் ட்ரைனிங் உங்களுக்கு கிஃப்டாக கொடுப்போம். இது வந்து நார்மலாக ஒரு வண்டி ஓட்டுறதுக்கு தேவையான அவ்வளவு ட்ரைனிங் இருக்குது, ஆனால் ஸ்பெஷல் ட்ரைனிங், அதாவது ரிவர்ஸ் கேர்லே மேட்டில் ஏறுறது, அடுத்தால இசட் மாதிரி ரிவர்ஸ் ஏறுறது, ஒரு முன்னாடி நிற்கிற ஒரு வண்டியை கடந்து போகிறது எப்படி அப்படிங்கிறது, சைடு ரோட்டிலேருந்து மெயின் ரோட்டுக்கு வரது அப்படிங்கிறது, இந்த மாதிரி சில வீடியோங்கள் வந்து உங்களுக்கு போட்டிருக்கோம், அந்த ட்ரைனிங் ஆல்ரெடி இதுலேயே நீங்கள் வேகமாக படிக்கும் போதே ஓட ஓட கொடுத்துருவோம், அப்படி இல்லாட்டாலும் தனியாக உங்களுக்கு கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம், நீங்கள் வீடியோ பார்த்தா தான் வேகமாக படிக்க முடியும், வீடியோ பார்த்தா தான் தெளிவாக ஓட்ட முடியும், ஏன்னா மைண்ட் ஒர்க்கு, மைண்டுக்கு முதல்ல எல்லாம் தெரியணும், அதனால் நம்மகிட்ட உள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் நாங்கள் அனுப்புகிற வீடியோலாம் நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு வந்து வண்டி ஓட்டி உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்கிக்கோங்க, நல்லா டிரைவிங் நிறையா கற்றுக்கிட்டால் உங்கள் லைஃப் டபுள், அதை உணர்ந்து நாங்கள் எல்லா மாணவர்களுக்கும் தெளிவாக பயிற்சி கொடுத்துட்ருக்கோம், அதனால் நீங்கள் இனிமேல் முடிவு பண்ணி அடுத்த அலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள், நன்றி, வணக்கம்.